இன்னைக்கு வந்து காலையில டிஃபனுக்கு வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னாக்கா, ஏன்னா கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க இல்லைங்களா, அதனால எப்பவும் போல நார்மலா இட்லி தோசை செய்யக்கூடாது, ஏன்னா அது எல்லாரும் எல்லாம் எப்ப வேணாலும் சாப்பிட்டுருப்பாங்க. அதனால ஏதாவது ஸ்பெஷலா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணேன். அதனால இன்னைக்கு என்ன செய்ய போறேனாக்கா, புட்டு செய்யலாம் அப்படின்ட்டு யோசனை பண்ணியிருக்கேன். நம்ம புட்டு மேக்கர் வாங்கிட்டு வந்து அப்படியே புதுசா வச்சிருக்கேன்னா, அதனால இன்னைக்கு அதில் புட்டு செஞ்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு நாலு விதமான புட்டு ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அது கூட வந்து கடலைக்கறி செய்ய போறேன். இந்த கடலைக்கறி வந்து பயங்கர டேஸ்டா இருக்குங்க. அதை நான் எப்படி செய்யறேன்னு சொல்லி காட்டுறேன், நீங்களுமே செஞ்சு பாருங்க. நார்மலா செய்யறத விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் கூட வந்து பூரியும் உருளைக்கிழங்கு குருமாவும் செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கேன். எப்பவுமே வந்து காலைல டிஃபன் வந்து ஒரு ஐட்டம்ங்கிறது, ஒரு ரெண்டு ஐட்டமா வச்சோம்னு வச்சிங்களேன், குழந்தைங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாகவும் சாப்பிடுவாங்க, கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும். எப்பவுமே அது என்னமோ தெரியல, ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி வெரைட்டியாக சாப்பிடும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கெஸ்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் இன்னும் ரெண்டு மூணு ஐட்டம் சேர்த்து செய்யலாம் அப்படின்னு செஞ்சுருக்கேன். வாங்க இப்போ நம்ம வந்து கடலைக்கறியை முதல்ல எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். இது வந்து நமக்கு பூரிக்கு வந்து உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம கடலைக்கறிக்கு வானல் வச்சாச்சு, பூரிக்கும் வந்து எண்ணெய் சூடாகட்டும் அப்படின்னு சொல்லி அதுவும் வச்சுட்டேன் நான். இப்போ அவ்வளோதான். இப்போ நம்ம கடலைக்கறிக்கு என்னென்ன போடுறதுன்னு பார்த்தலாம். இது வந்து நல்ல தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடலைக்கறி அப்படின்னாலே, அதுவும் கேரளா டிஷ் அப்படின்னாலே வந்து நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் தான், அதனால தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டேன். இதில் வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு இது எல்லாத்தையும் போட்டுடலாம். அடுத்ததா பச்சை மிளகாய், கருவேப்பில, அதுக்கப்புறம் பூண்டு, இஞ்சி இதெல்லாம் வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ பெரிய வெங்காயம், ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் கடலைக்கறி ஜாஸ்தி ஊற வச்சு வேக வச்சுருக்கேன், அதுக்காக தான். அடுத்ததாக ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணியிருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம கொஞ்சம் முந்திரி, ஒரு ரெண்டு முந்திரி போட்டு நம்ம வதக்கினாலும் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாருமே வந்து என்னடா இந்த அக்கா வந்து மட்டனுக்கெலாம் வந்து முந்திரி சேர்த்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஆனால் வந்து முந்திரி வந்து நம்ம சேர்த்து செஞ்சோமா டேஸ்ட் நல்லாவே இருக்கும். நீங்கள் தக்காளி குருமாக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி குருமா குழம்புங்க, இப்போ கொண்டக்கடலை குருமா குழம்புங்க, அது மாதிரி குருமா குழம்புக்கு எல்லாத்துக்குமே ஒரு ரெண்டோ மூணோ நீங்கள் முந்திரி சேர்த்து செஞ்சீங்கன்னா அதனுடைய டேஸ்ட் வந்து ரொம்ப ரிச்சாக கொடுக்கும் உங்களுக்கு. அதுக்காக தான் நான் வந்து மட்டனுக்குமே வந்து முந்திரி சேர்த்துறது, கொஞ்சம் பட்டர் சேர்த்து நம்ம வந்து செஞ்சோமாவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வந்து டயட் மெயின்டைன் பண்ணுறீங்களா, பட்டர் இந்த முந்திரிலாம் சேர்த்தக்கூடாது. நாம் நார்மலாக குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரி பட்டர் சேர்த்து முந்திரி சேர்த்திலாம் கொடுத்தோமா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. என்ன பண்ணுறது, இப்போலாம் வந்து அப்போலாம் எதுவுமே சேர்த்து கொடுக்க மாட்டாங்க, இப்போலாம் நம்ம அதை எதுன்னு சேர்த்துனா கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்காக தான் இப்போ தக்காளி நல்லா வதங்கிட்டுங்க. அதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பசிக்கு தான், அதனால் அவருக்கு ரெண்டு பூரி போட்டு எடுத்து கொடுத்துட்றேன். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்திக்கலாம். இதில் மிளகாய் தூள், அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள், இது ஒரு கலரை கலரி ஓட்டிட்டு இதுதான். இப்போ இதுக்கு தகுந்தபடி கொஞ்சமாக தேங்காய் போதும், அவ்வளோதான். ரொம்ப அதிகமாகலாம் தேங்காய் போடக்கூடாது, கொஞ்சமாகலாம் தேங்காய் போடணும். போட்டு இதையும் தேங்காயும் ஒரு பிரட்டி பிரட்டி விட்டுறலாம். நல்லா பிரட்டி விட்டுட்டு இப்போ நாம் இதை வந்து கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுறோம். தேங்காய் அப்படியே வந்து எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதங்கிட்டோம். வதங்கின பிறகு இதை நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ நமக்கு இந்த வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம ஆற வச்சு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் அரைச்சிட்டு காட்டுறேன் நான். இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ அரைச்சி வச்சுட்டேன் நான். இப்போ தேங்காய் நான் ஊற்றியாச்சு. இதுக்கு கடுகு, கடலைப்பருப்பு போட்டுடலாம். தாளிப்பு கொஞ்சம் ஈஸியானது தான், ஏன்னா நம்ம எல்லாமே போட்டு அரைச்சிட்றோம் இல்லைங்களா, அதனால் தாளிக்கிறது சும்மா வெங்காயம், வரமிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பில இது மட்டும் போட்டு தாளிச்சிட்டு நம்ம அரைச்சிட்டு எடுத்து ஊற்ற வேண்டியது தான் நமக்கு, சரிங்களா. இப்போ இது கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம அரைச்ச இந்த விழுது இதில் ஊற்றிடலாம். இதை தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா எதுவும் ஊற்றாதீங்க, அப்படி ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் அப்படி வதக்கி விடுங்க. ஏன்னா நம்ம தண்ணி வந்து இது பாருங்க, நான் சுண்டல் வேக வச்சு வச்சுருக்கேன், ரவுண்ட் மூக்கல்ல கொஞ்சமாக கச்சிதமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன். இந்த தண்ணி நான் கீழே ஊற்றலை, இப்போ இந்த தண்ணி இது கூட தான் ஊற்ற போகிறேன். அதனால் நம்ம வந்து தனியாக தண்ணி வந்து தன்னால் தண்ணி மட்டும் ஊற்ற வேண்டாம், இந்த தண்ணியை நம்ம இது கூட ஊற்றிக்கலாம். அதனால் இதை இந்த உப்பு இந்த அரைச்சி விழுதை ஊற்றிட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி கொடுத்துடலாம். வதக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கொட்டையை இதில் போட்டுடலாம் நம்ம.
அப்பதான் டேஸ்டா இருக்கும். அதுக்காக தான் இப்ப இந்த கொட்டையோட சேர்த்து இந்த தண்ணி இந்த கொட்டை எல்லாம் ஒண்ணா ஊத்திடுறேன். அவ்வளவுதான். இப்ப இந்த கொட்டையோட சேர்ந்து இப்ப எல்லாம் குழம்பு நல்லா கொதி வரட்டும். இதுக்கு மேல உங்களுக்கு தண்ணி பத்தல அப்படின்னா வேணா நீங்க தண்ணி எக்ஸ்ட்ரா ஊத்திக்கங்க. ஆனா வந்து இந்த இந்த தண்ணியும் இதுவுமே சரியா போயிடும். நமக்கு இது கெட்டியா இருக்கணும்ல நில, இது நான் கடலை கறினா அதனால இதுவே சரியா போயிடும். இதுக்கப்புறம் நீங்க வந்து உப்பு சரியாகதான் பாத்துக்குங்க. ஓகே, இப்ப நல்லா கொஞ்ச நேரம் கொதி வரட்டும். அப்புறமேட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். அவ்வளவுதாங்க, நல்லா கொதி வந்துருச்சு பாருங்க. நமக்கு எந்த அளவுக்கு கெட்டித்தன்மை வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து நிறுத்திக்கலாம். நம்ம எங்களுக்கு இந்த அளவுக்கு இருந்தாதான் நல்லா இருக்கும் புட்டு கூட சாப்பிட்றதுக்கு. அதனால இவ்வளவோட போதும் எனக்கு. இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி தூவி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். உண்மையாலுமே அவ்வளோ டேஸ்டா இருக்கும், நீங்க ஒற்றும் செஞ்சு பாருங்க. இப்போ அடுத்தது வந்து நம்ம புட்டுக்கு வந்து ரெடி பண்ண போறோம். புட்டு நாங்கள் எப்படி வைக்கிறோங்கிறத நீங்களும் பாருங்க. அதான் ஒரே காமெடி பீஸா இருக்க போகுது. ஓகே, இப்போ நம்ம வந்து புட்டு வந்து ரெடி பண்ண போறோம். நாலு குழல் இருக்கு எங்கிட்ட புட்டு குழல். அதனால நாலுலேயும் நாலு விதமான புட்டு நீங்க செஞ்சிடலாம். இது வந்து சிகப்பரிசி புட்டு பாருங்க. சிகப்பரிசி புட்டு இது, இது பயங்கர வாசமா இருக்கும். கொஞ்சமா சுடு தண்ணி வந்து தெளிச்சு விட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நான் கலந்துட்டேன். இப்போ நம்ம வந்து ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம தேங்காய் திருப்பி வச்சிருக்க மாதிரி எடுத்துரும். கொஞ்சமா தேங்காய் போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் எடுத்ததும். அதுக்கப்புறம் நம்ம புட்டு மாவு போட்டுக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி புட்டு பிடிக்கும், அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புட்டு. அது இல்லாம வாங்கிட்டு வந்த அந்த புட்டு குழல் வந்து இன்னைக்கு தான் யூஸ் பண்றேன். இது வரைக்கும் வீட்லயே இருந்துச்சு, ஏன்னா நாங்க மூணு பேர் தானே, அதனால யார்தான் செய்யறதுன்னு வச்சிருந்தேன். அது இப்ப எல்லாரும் இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து செஞ்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்து அழுத்தலாம் கூடாது, அப்படியே சும்மா அப்படியே போட்டு அப்படியே வைக்க வேண்டியதுதான். கடைசியாக கொஞ்சமாக தேங்காயை போட்டுடலாம். அவ்வளோதான், ஒரு புட்டுக்குழல் ரெடி ஆயிடுச்சு. இனி அடுத்து வந்து இலுப்பை பூ சம்பா அவுள். இந்த அவுளில் வந்து இன்னைக்கு புட்டு செஞ்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் பாருங்க. அவுள் புட்டு இதுலேயும் செய்கிறாங்க, அதனால் நம்ம இதுலேயும் செஞ்சு பார்த்துடலாம். இதெல்லாம் ஒரு முயற்சி தானே, செஞ்சு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, அது மாவு ரெடி பண்ணிவிட்டு காட்டுறேன். அடுத்ததான் நான் செய்யறது வந்து அரிசி மாவு புட்டு. நம்ம எப்போ நம்ம நார்மலாக பச்சரிசி மாவு புட்டு செய்கிறோம் இல்லைங்களா, அந்த பச்சரிசி மாவு புட்டு தான் இது. இது ஒரு குழல்ல போட்டலாம். ஓகே, அவ்வளோதான். இது வந்து ஆரிய மாவு புட்டு. அடுத்ததான் வந்து அதுவும் வந்து ஆரிய மாவு புட்டு. இது ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க ஆரிய மாவு புட்டு. நம்ம அடிக்கடி குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். நம்ம வந்து தேங்காய் பூ போட்டு இப்போ நம்ம ஆரிய மாவை கலக்கி வச்ச ஆரிய மாவை இப்போ போட்டாச்சு. ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போ இதுவும் முடிஞ்சது வேலை. சரியா நமக்கு இலுப்பை பூ சம்பா அவுள் புட்டு. இதுலேயும் கொஞ்சம் தண்ணி இது தேங்காய் திரிகினதை போட்டுக்கலாம். அடுத்ததான் வந்து இது கொஞ்சம் தண்ணி சுடு தண்ணி தெளித்து விட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் இதை போடணும். ஓகேங்களா, இப்போ நம்ம போட்டுடலாம். இதுதானே நம்ம கரெக்டாக போட்டிருக்க மாட்டேங்குது. ஆ, இப்போ நாலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாளையும் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டு கொண்டு போய் அடுப்பில் வைக்கிறது தான். ஓகே, போதுமா, இப்ப நாலு வச்சாச்சு. இது ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்துச்சுனால போதும், சீக்கிரமா வெந்துடும். இதுல இருந்து கேஸ் வரட்டும், காத்து வரட்டும். கலைச்சிருச்சு, காலையில இருந்து வேலை செஞ்சு. டேபிள் மூணு டேபிள் நகருது. இது என்ன புட்டு நமக்கு வந்துருக்கிறது இன்னைக்கு? இது வந்து ஆரிய மாவு புட்டு. சா, சூப்பர் வருஷம் நினைப்பா. இந்த அம்மாவுக்கு வேலையே இல்லை, விதவிதமாக புட்டு செஞ்சு நம்மளுக்கு கொடுமைப்படுத்துது அப்படின்னு நினைப்பா. யா இது, இது வந்து சிகப்பரிசி புட்டு. எப்படி உங்கள் அம்மா பற்றிய வருஷா விதவிதமாக உனக்கு புட்டு செஞ்சுக்கிறேன். அடுத்ததான் வந்து
நார்மல் புட்டு. இது வந்து ஒயிட் புட்டு. எப்படி கண்டுபிடிச்சா? நொறுக்கிட்டேவா? கொட்டிருச்சு. நாலுமே ஆனா அஜய் டேஸ்ட் பண்ணிட்டான். இவெல்லாம் வந்து நாளை ஒன்னா போட்டு கலந்துடிக்கிறான். ஓகே சீக்கிரமா சாப்பிடுங்க. இந்த ஸ்பெஷல் ஐட்டம்லாம் அமுதாக்கு இன்னைக்கு. அமுதா பெருமாள் பிறந்த நாள். பிறந்த நாள் அப்படிலாம் இல்லை. மாட்டு பொங்கல் இல்லையே? மாட்டு பொங்கல் அன்னைக்கு தான் பிறந்த நாளா? நானா செஞ்சு இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியா சாப்பிட்டதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். தட்டே நிரம்பி வெளியே வளைஞ்சு அப்பா நினைச்சுக்கோரு. எதுக்கு இத்தனை ஐட்டம் செய்யறா? நமக்காக தான் செய்யறாளோ அப்படின்னு நினைச்சுக்கோரு. ஆனா கிடையாது, நான் சாப்பிடறதுக்காக தான் வெரைட்டி வெரைட்டியா செய்வேன். இன்னொன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கு. காலையில டிஃபன் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. எல்லாருமே சாப்பிட்டாச்சு. அடுத்ததா வந்து நாங்க ஒரு காதணி விழாக்கு தாங்க இப்ப கிளம்பி போயிட்டு இருக்கோம். அமுதாவுடைய தம்பி பொண்ணுக்கு தாங்க காதணி விழா. அதனால தான் வந்து அமுதா கூட மூணு அத்தை பசங்களும் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. எங்கள் வீட்டுக்காரருடைய தம்பி தான் அந்த உயரமாக இருக்கிறது. சின்னதாக இருக்கிறது வந்து அவங்க பெரியமா பையன். மற்றபடி நாங்கள் எல்லாருமே ஒன்றா நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இந்த வீடு வந்து தான் எங்கள் மாமனார் மாமியார் வாழ்ந்த வீடு. இங்கே தான் வந்து நான் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது இங்கே தான் நான் என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. இப்போ வந்து பாப்பாவுக்கு காது குத்துறாங்க. மொட்டை வந்து கோவிலே அடிச்சுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் காது மட்டும் வீட்டில் வந்து குத்திக்கலாம் அப்படின்ட்டு. அமுதாவுடைய தங்கச்சியை தாங்க எங்கள் கொழுந்தனாருக்கு கல்யாணம் பண்ணியிருக்கோம். அதனால தான் வந்து அவங்க தம்பி பொண்ணுக்கு இங்கேயே வந்து மொட்டை அடித்து காது குத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அமுதா வந்து தம்பிக்கு வந்து சீர்வரிசைகள் எல்லாம் செய்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் ஆண்டிஸ் எல்லாம் ஒன்றா உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் எல்லாருமே. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து சந்திக்கிறோம் இல்லைங்களா, அதனால். அதுக்கப்புறம் விருந்து. விருந்து வந்து மொட்டை அடித்து காது குத்துனாவே எப்போவும் நான்வெஜ் தான் நம்ம போடுவோம். கெடா விருந்து தானே, அதனால் கறி வறுவல், அதுக்கப்புறம் ரத்தம் குடல் வறுவல், பொங்கல் சாதம், இந்த மாதிரி எல்லா வெரைட்டியும் வச்சுருந்தாங்க. எல்லாமே சூப்பராக சாப்பிட்டோம் நாங்கள். சாப்பிட்டுட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் எல்லாருமா பேசிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் வீட்டுக்கு வந்தோம் நாங்கள். எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 5 வருஷம் நான் வந்து இந்த வீட்டில் தாங்க இருந்தேன். வருஷா பிறந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து தனி குடித்தனமே போனோம். நாங்கள் அது வரைக்கும் ஒன்றா தான் இருந்தோம். இப்போ வந்து எங்கள் கொழுந்தனார் ஃபேமிலி ஃபுல்லாக இங்கே தான் இருக்காங்க. இப்போ போன போதும் எனக்கு வந்து அந்த பழைய ஞாபகங்கள் எல்லாம் வந்துருச்சு. ஏன்னா நாங்கள் நின்ன இடங்கள், நானும் எங்கள் மாமியாரும் உட்காந்து பேசின இடங்கள், நாங்கள் அடிக்கடி வந்து ஒரு இடத்துல படுத்துக்குவோம் நாங்கள் ரெண்டு பேருமே. கொஞ்சம் நேரம் கிடச்சா கூட அந்த இடத்துல வந்து நீட்டி படுத்துக்குவோம் நாங்கள் ரெண்டு பேருமே. அந்த இடங்கள் அந்த மாதிரி நிறைய ஒரு குறிப்பிட்டு ஒரு சொல்லக்கூடிய நிறையா இடங்கள் இருக்குது. அந்த இடங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த பழைய ஞாபகங்கள்லாம் வந்துருச்சு. எனக்கு அந்த பழைய காலங்கள்லாம் மறுபடியும் திரும்பி வரப்போகிறதே இல்லை பார்த்தீங்களா. இது வந்து குடும்பத்தோடு நாங்கள் செய்யக்கூடிய ஒரு ஜாலியான ஒரு ஃபோட்டோஸ் தான் இது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆ ரெடி 1 2 3 எல்லாம் இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். அதியன் பாருங்கள் ரொம்ப அழகாக கண்ணை மூடி கண்ணை மூடி ஏதோ வித்தையெல்லாம் பண்ணி பண்ணி காட்டுறான். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் ஒரு குழந்தைங்க ஒரு வித்தை செஞ்சு காட்டும் போது அது நமக்கு இருக்கிற கஷ்டம் எல்லாம் மறந்து போய் நம்ம சிரிக்க தோணுது பார்த்தீங்களா.
அடுத்துதான் நாங்கள் ஒரு 7 மணி வாக்கில் தாங்க மங்கலன் மங்கலுக்கு வந்தோம். நாங்கள் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்த கெஸ்டெல்லாம் அனுப்பிச்சி விட்டு நாங்கள் அதுக்கப்புறம் வரத்துக்கு இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. ஆனால் அங்கே வந்து பார்த்தா சரியான கூட்டம், உள்ளேயே போதுமுள்ள அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து கோல்டு தாங்க வச்சுருந்தாங்க. ஏகப்பட்ட கோல்டு வெரைட்டி இருந்துச்சு. எதை பார்க்குறது எதை விடுறது அப்படின்னே வந்து முடியல, அந்தளவுக்கு இருந்துச்சு. அந்த கூட்டத்துலேயும் போய் நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்தேன். பார்க்காமலாம் வரல, நான் எல்லா கலெக்ஷனையும் பார்த்துட்டு வந்தேன். இது எது எடுக்கணுங்கிற எண்ணத்தோடு தான் பார்த்து எடுத்து வச்சுட்டு வந்திருக்கேன். அடுத்ததாக செகண்ட் ஃப்ளோர்லேயும் வந்து கோல்டு தான் இருந்துச்சு. தேர்ட் ஃப்ளோரில் தான் வந்து பாத்திரங்கள்லாம் இருந்துச்சு. கொஞ்சம் பாத்திரங்களும் நான் வாங்கினேன். நான் இன்னொரு நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கும் போது வந்து போயிட்டு உங்களுக்கு அங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் வீடியோ எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. ஏன்னாக்கா இதுவே எனக்கு வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க. அங்கேருந்து வெளியில் வரும்போதே 9:30 ஆயிடுச்சு எங்களுக்கு. அதுவும் ஃபஸ்ட்டு நாளுங்கிறது அவங்களுக்கும் என்ன செய்கிறதுனே தெரியல. அதுக்கப்புறம் பேக் சைடு தான் நாங்கள் எல்லாமே வெளியில் வந்தோம். அதனால் வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, இன்றைக்கி நான் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறது தான் ஒரு வீடியோவாக எடுத்திருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் காக்கை குடும்பத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.